Hi, welcome to my channel Blouse Stitching Class. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாதா ப்лауஸ்ல வந்துட்டு எப்படி ஸ்டார் நெக் வச்சு தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். கிராஸ் பீஸ் வச்சு வாங்க அது எப்படி தைக்கிறதுன்னு பாப்போம். வீடியோ வந்துட்டு முழுசா பாருங்க. அப்பதான் நான் எப்படி தைக்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு வயர வந்துட்டு 15 எடுத்துர்க்கேன். மார்பு சுட்டல வந்துட்டு 9 எடுத்துர்க்கேன். ஆம்பளை வந்துட்டு 6 எடுத்துர்க்கேன். நெக் வந்துட்டு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இறக்க வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 9 வைக்கிறேன். இப்போ இத வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டார் நெக் மாதிரி வரையிக்கலாம். வெளிய ஒரு 1/2 இன்ச் வெளியில விட்டு இந்த லைன் போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப பிராடா வேணானா அந்த கட்டத்துக்குள்ளாரே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுறோம் இல்லையா அதை மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம். வந்து டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். நாலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சுக்கோங்க. ஹைட் வந்துட்டு 3.5 வைக்கிறேன். நம்ம நெக்கு கீழே இறக்கம் பொறுத்து இருக்குது. நம்ம மேலே நெக்கு வச்சோம்னா 4 வைக்கணும். நம்ம கொஞ்சம் கீழே டீப்பாக வச்சோம்னா 3.5 இல்லை 3 வச்சுக்கிட்டா போதும். இப்போ இது வந்துட்டு டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க தச்சு எடுத்தாச்சு. நான் வந்துட்டு இந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு 1.5 இன்ச் அளவுக்கு வெட்டியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் ஒன் சைடு மடிச்சுட்டு கூட அப்படி கூட தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சோம்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை ஒரு ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம கிராஸ் பீஸ் வைக்கிற மாதிரியே கூட வைக்கலாம். புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பீஸு கூட வைக்கலாம், ஒன் சைடு மடிச்சுட்டு அப்படி கூட தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுளாக துணி கொடுக்குள்ள நல்லா ஸ்டிப்பாக உட்காரும். இப்போ வந்துட்டு இந்தாண்ட சைடு வெஜ்ஜிலே தயிர் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு மடிச்சு கொடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது நல்லா பட்டையாக இருக்குது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்படி மடிச்சு கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ரெண்டு சைடு வந்து தயிர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இது கூட வச்சு தச்சு எடுத்துக்கலாம். துணி வந்துட்டு இழுக்கக்கூடாது, லூஸ் விட்டே தைக்கணும். பாருங்கள் இந்த இடம் வரக்குள்ள மடித்து கொடு. இங்கே ஒரு கையை இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், இங்கே ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வந்துட்டு முக்கோண ஷேப்பில் இப்படி வந்து மடித்து கொடுத்துக்கோங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள் முக்கோண ஷேப்பில் அப்படி மடித்து கொடுத்துக்கணும். அந்த மடித்து கொடுத்ததில் அப்படியே ஊசி வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிற்க வச்சிடணும். நிற்க வச்சுட்டு இப்படி வந்துட்டு திருப்பிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த முக்கோண ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அங்கே பாருங்கள் பாருங்கள் இப்படி வச்சுக்கூடும். நம்ம வந்துட்டு இந்த அந்த மார்க் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே டிசைன் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அங்கே கையை வச்சுக்கிட்டு அந்த கிராஸ் பீஸும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கூட கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த துணியை வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அந்த நம்ம மார்க் போட்டோம்ல அந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த பீஸும் நல்லா வந்துட்டு முக்கோண ஷேப்பில் வந்து கொடுக்கும். இப்படி மடிச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணணும்.
இப்போ வந்துட்டு திருப்பிட்டு ஒரு படிமண தையல் ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் அப்புறமா அப்படியே பழகிடும். நம்ம லைனிங் ப்ளவுஸில் வந்து அப்படியே அடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்குவோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போடக்குள்ள இன்னும் நல்லா அழகாக திருப்பி கொடுக்கும். இப்போ வந்துட்டு நான் இதை அப்படியே வந்துட்டு மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே தையல் அடித்தே பாருங்கள் இந்த முக்கோண ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு மடித்து எம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எம்மிங் பண்ணாமல் இப்படி வந்துட்டு மடித்து தச்சு தையல் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம அந்த டிசைன் வரைஞ்ச இடத்துல மட்டும் நம்ம ஒரு கையை வச்சு இப்படி மடித்து விட்டுட்டோம்னா அந்த முக்கோண ஷேப் நல்லா அழகாக வரும். பாருங்கள் ரொம்பவே ஈஸி தாங்க. பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு. இது வந்துட்டு டைமண்ட் நெக்குன்னு சொல்லலாம், ஸ்டார் நெக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்களும் அந்த மாதிரி தச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.